கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையில் நாம் ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம். அந்த நேரம் ரொம்ப ப்ரெஷஸ், ரொம்ப வித்தியாசமான நேரம். அவிதமாக நம்ம ஜெபம் பண்ணி பைபிள் படித்து வருகிற பொழுது நம்முடைய மனதில் நல்ல ஒரு அமைதி இருக்குது, நல்லா ஃபீல் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்குது. ஆக இந்த அனுபவத்தை நம்ம காலை வேளையில் இல்லைன்னா இன்னொரு வேளையில் கூட பெறுகிற பொழுது தொடர்ந்து அதை பெற விரும்புகிறோம். ஏதாவது ஒரு நாள் நாம் பைபிள் படிக்காமலோ ஜெபம் பண்ணாமலோ போயிட்டோன்னா நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணலை, இன்றைக்கி நான் பைபிள் படிக்கலை, அதனால் மனதில் ஒரு நல்ல சந்தோஷம் இல்லை, நல்ல அமைதி இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணால், பைபிள் படித்தா எவ்வளோ அமைதியாக இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுறோம். அதனால் ஒரு சில நேரங்களில் நம்ம மிஸ் பண்ணுகிற பொழுது அதனுடைய விளைவாக நாம் ஒரு நல்ல அனுபவத்தை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஆனால் இந்த அனுபவம் ரொம்ப அவசியம். ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம காலில் ஜெபம் பண்ணி பைபிள் படித்து நல்லா ஃபீல் பண்ணிட்டு போனோமே, அதற்கு பிறகு நம்மால் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடிகிறதா, தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ முடிகிறதா, சாந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடிகிறதா, தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடிகிறதா, அன்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடிகிறதா? அநேகருடைய வாழ்க்கையில் காலை நேர தியான வேளை இல்லையென்றால் அவர்கள் தேவ சமூகத்தில் செலவழிக்கிறனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் வழக்கமான கோபதாபங்கள் தான், வழக்கமான சண்டை சச்சரவுகள் தான், வழக்கமான பொறுமையின்மைகள் தான், வழக்கமான சாந்தமின்மைகள் தான், வழக்கமான மனக்கசப்புகள் தான். ஏன் இந்த காரியம்? நாம் நன்றாகத்தானே உணர்ந்தோம் பைபிள் படிக்கிற பொழுது, நன்றாகத்தானே உணர்ந்தோம் வேதம் ஜெபம் பண்ணுகிற பொழுது. புரிந்து கொள்ளுங்கள், பிற மதங்களிலே கூட யோகா, தியானம், நாம நமஸ்காரம், மந்திரம் சொல்கிறது இப்படி நிறைய இருக்குது. அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டால் மனதுக்கு ஒரு அமைதியாக இருக்குது, கொஞ்சம் சாந்தமாக இருக்குது, ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்குது. அதனால் நாட் ஓன்லி கிறிஸ்டியன்ஸ், பிற மதத்தவர்களும் என்ன செய்கிறாங்க, சில நாமங்களை உச்சரித்து கொண்டே இருப்பது, சில குறிப்பிட்ட பூஜைகளை செய்கிறது, அது மாதிரி மந்திரங்கள் சொல்கிறது, இன்னும் குளர் வந்து கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா அமைதியாக என்ன யோகா செய்வாங்க. இப்படி செய்கிற அந்த வேலைகளில் அவங்க வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதற்கு அப்பால் போய் அந்த அமைதியை வேறு வாழ்க்கை பகுதிகளில் பயன்படுத்த முடியலை. மற்றவர்களோடு நமக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான சூழல் எழுகிற பொழுது அங்கே கோபங்களும் கசப்புகளும் வெறுப்புகளும் விரோதங்களும் ஏற்படுகிறது, ஆசைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது, கவலைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது, உணர்ச்சிகள் மேற்கொள்ளுகிறது. காரணம் என்ன? நாம் நன்றாக அமைதி உணர்ந்தோமே, இங்கு தான் அந்த வித்தியாசம் இருக்கிறது. பாருங்கள், எப்பொழுதுமே ஒரு நல்ல செயலை செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்திற்கு ஒரு நல்ல அமைதி கிடைப்பது ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் லா, அதாவது இயற்கை விதி அது. நீங்கள் எப்போவுமே நல்லதை செய்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு மனதிற்கு ஒரு நல்ல உணர்வு, நல்ல ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் தேவன் நமக்கு தருவது அதுவல்ல, சற்று நேரம் ஒரு அமைதி அல்ல. வேதம் படிக்கிற காலகட்டத்தில், ஜெபம் பண்ணுகிற காலகட்டத்தில் அல்ல, இதற்கு பின்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழ்கிறதுக்கு, நம்முடைய உணர்வுகளை சரியாக வைக்கிறதுக்கு, நம்முடைய எண்ணங்களை சரியாக வைக்கிறதுக்கு, நம்முடைய நோக்கங்களை சரியாக வைக்கிறதுக்கு, நம்முடைய ஆசைகளை சரியாக வைக்கிறதுக்கு, நாம் 8-9 மணி வரைக்கும் இல்லை, 7-8 மணி வரைக்கும் இல்லை, 6-7 மணி வரைக்கும் இல்லை, 5-6 மணி வரைக்கும் நாம் தியான வேலை இல்லைன்னா ஜப வேலையில் வைத்திருக்கலாம். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசமாக தான் இருக்குன்னு சொன்னால், நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே சற்று நேர அமைதி அல்ல, சற்று நேர சந்தோஷம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையினுடைய பிற களங்களிலே நான் அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை கொண்டு செல்லும்படியாக என்னை வழிநடத்தும் என்று கேட்க வேண்டும் என்றால், நமக்கு தேவை கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்து ஜெபம் பண்ணுற இடத்துல உள்ள அமைதி அல்ல, தேவ பிரசன்னனுடைய வாழ்க்கையோடு வர வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டும். அது உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, உண்மையாக தேவ உறவை தேடி, தேவ ஐக்கியத்தை தேடி, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்விற்கு அர்ப்பணிக்கிற பொழுது அந்த அனுபவம் தொடர்ந்து வரும். காலையில் நான் அனுபவித்த அந்த சமாதானம் தொடர்ந்து வருகிற வாழ்க்கையில் பகுதியில் வரும். அவ்விதமான ஒரு அனுபவத்தை தேடுவோம், ஆண்டவர் நிச்சயமாக அதை தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார்.